வணக்கம் இன்னைக்கு கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் குருமா ஸோ இந்த குருமா வந்து நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஸோ முதல்ல சவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா கிராம்பு கிராம்பஞ்சி பட்டை ரெண்டு துண்டு அண்ணாச்சி பொருண்டு ஏலக்காய் ரெண்டு ஸோ நல்லா அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து நீல வாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமே தக்காளி சேர்த்துக்கோங்க இப்ப வதங்கிருச்சு இப்ப வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் அதையுமே குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஸோ இது நல்லா ரெண்டும் வதங்கிறதுக்காக உப்பு வந்து இப்போவே நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஸோ இப்போ வந்து ஓரளவு வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு இப்போ தேவையான காய்கறிகளெலாம் சேர்த்துருக்கலாம் நான் வந்து கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட பட்டாணி காலிஃப்ளவர்லாம் இருந்ததுன்னா அதையுமே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க போட்டதுக்கப்புறமா வெங்காய தக்காளியோடு சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து வந்து மசால் பொடி நான் எனக்கு வந்து சாம்பார் பவுடர் ஒரு நாலு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்க சாம்பார் பவுடர் இல்லை அப்படின்னா தனியா ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒரு நான்வெஜ்ஜு குருமா டேஸ்ட்டு வரும் அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ தேங்காவோடு என்னென்ன போடணுன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு ஸோ நான் வந்து பத்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து அரை ஸ்பூன் கசகசா அடுத்து அரை ஸ்பூன் சோம்பு ஸோ இதை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து இது ஓரளவு கொதிச்சிருச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் விழுதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணியும் தேவையான அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் தேவைன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு நான் வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டு விசில் போதும் ரொம்ப வச்சா கொழஞ்சிரும் காய்கறியெல்லாம் ஸோ இப்போ வந்து விசில் வந்துச்சு அடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குருமா ரெடி ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு குருமா ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ